Hi friends, welcome to my channel. In the video, exercise 7.2 start panna porom. So last video vara exercise 7.1 paathirupinga. Adha curved surface area and total surface area eppadi kandupidikkanum endradha paathirundhom. So in this series full ame eppadi oru object ku value kandupidikkanum endradha paaka porom. So vaanga first problem ah read pannikalam. A 14 meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment. So, enna kuduthirukanga? Oru kanaru thondirukangala. Okay, so the ஆழம் வந்து 14 மீட்டர் கொடுத்திருக்காங்க சோ கிணறு தோண்டும் போது கண்டிப்பா உள்ள இருக்க மண்ணெல்லாம் எல்லி வெளிய போடுவோம் இல்லையா இப்போ அந்த மண்ணை வச்சு என்ன ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படினா ஒரு எம்பாங்மென்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அரௌண்ட் தி வெல் இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கனா அந்த எம்பாங்மென்ட்டோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சோ வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு டயகிராம் வரையலாம் because டயகிராம் வந்து நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் ஈஸியாவே देन என்ன கொடுத்திருக்காங்க அதுல ஆழம் சோ ஆழம் வந்து என்ன வரும் அதுல ஹைட் இருக்குமா சோ அப்ப ஹைட் வந்து என்ன அப்படினு பாருங்க 14 மீட்டர் சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா அதுக்கு இதுக்குள்ள இருந்து எடுத்த மண்ணெல்லாம் வச்சி மேலர சுத்தி அந்த கணரை சுத்தி என்ன பண்றாங்கனா ஒரு அணை மாதிரி கட்டறாங்க ஓகேவா சோ அது என்ன ஷேப்ல தான் இருக்குனா சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கு ஏன் அப்படினா இது இதே போல தான் இத சுத்தி எவ்வளவு இப்போ இங்க எவ்வளவு அளவு போட்டுப்பாங்களோ அதே அளவு சுத்தி என்ன பண்ணிருக்காங்க मन पोटर काम ओके बा सो पर ये ना फॉर्मेट ले रखो अपनी पार्ने सो इन्द माध्यम को सो इप्पो पाती के ना अंदर मन्ना चुत्ती ये ना पनी काम गए मैं अंदर बूमिंग मतलब चुत्ती ऐसी चीज़ काम गए पोटर काम गए राइट सो इप्पो ये ना पुटर काम गए बिना இதோட விட்த் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க சோ விட்த் அப்படினா என்னது சோ இவ்ளோ இவ்ளோ எவ்வளவு இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்கும் அப்படி சொல்லிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட ஹைட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சோ நல்லா பாருங்க இத பாக்குறதுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கா பட் இதுக்கு மேல இருக்க கூடிய இந்த எம்பாங்மென்ட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி இருக்கு ரைட் பிகாஸ் நாம சுத்தி போடுவோம் பட் சென்டர்ல நம்ம போட மாட்டோம் இல்ல சென்டர்ல போட்டு அங்கே அது கணத்துக்குள்ள தான் ஓடும் சோ அப்ப நம்ம சுத்தி ஃபார்ம் பண்ணிப்போம் சோ இது பார்க்கிறதுக்கு ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி இருக்கு ஓகேவா சோ இப்போ நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா நல்லா பாருங்க இதுக்குள்ள இருந்து எடுத்த மண்ணை வச்சு தான் நம்ம சுத்தி அந்த எம்பாங்மென்ட் ஃபார்ம் பண்ணிக்கோ ரைட் சோ அப்போ இதுக்குள்ள எவ்வளவு மண் இருக்கும் இதோட வால்யூம் எவ்வளவு அந்த அளவு மண் இருக்கும் ரைட் இப்போ இதோட வால்யூமோ இப்போ நம்ம அந்த மண்ண எடுத்து கட்டிருக்க கூடிய எம்பாங்மென்ட்டோட வால்யூமோ சேமா தான் இருக்கும் ரைட் बिकॉज நம்ம கூட எந்த மண்ணையும் போடவும் இல்ல அந்த மண்ணல இருந்து எதையும் ரிடூஸ் பண்ணவும் இல்ல சோ எடுத்த மண்ணை வச்சு அப்படியே ஃபார்ம் பண்ணிப்போம் சோ போத் வால்யூஸ் ஆர் சேம் ஓகேவா சோ இந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணா நம்ம இந்த எம்பாங்மென்ட்டோட ஹைட்ட கண்டுபிடிக்கும் ஓகேவா சோ வாங்க சோ இப்போ நமக்கு எல்லாம் ஈக்குவலா இருக்கும் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் போடவும்டா அந்த வேல்யூ போடணும் ஓகேவா வெல் இன் ஷேப் ஆஃப் சிலிண்டர் சோ பட் தி வால்யூம் ஆஃப் வெல் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா அந்த வால்யூம் ஆஃப் எம் டாங்க்க்கு ஈக்குவலா இருக்கும் ஓகே சோ இப்போ வால்யூம் ஆஃப் வெல் வந்து இன் ஷேப் ஆஃப் சிலிண்டர் சோ அதோட வால்யூம் என்ன சிலிண்டரோட வால்யூம் பை இன்டு ஆர் ஸ்கொயர் h கியூபிக் யூனிட்ஸ் நாம ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஃபுல்லுக்குமே ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுப்போம் சோ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா கியூபிக் யூனிட்ஸா வரும் ரைட் தென் இது எதுக்கு ஈக்குவலா இருக்கா வேல்யூ ஆஃப் எம்பாங்மென்ட் பட் எம்பாங்மென்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் சோ ஹாலோ சிலிண்டரோட வேல்யூ ஃபார்முலா என்ன பை இன்டு கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு h கியூபிக் யூனிட்ஸ் ரைட் சோ இப்போ பாருங்க இல்ல நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிக்கலாம்ங்கறத பார்க்கலாம் சோ பை ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் தென் r ஓட வேல்யூ பாருங்க r ன்றதோட இன்னர் ரேடியஸ் சோ இன்னர் ரேடியஸ் நமக்கு தெரியும் 5 மீட்டர் ரைட் தென் ஹைட்
height இது வந்து சிலிண்டர் அப்படிங்கறால இதோட height நமக்கு 14 மீட்டர் தெரியும் சோ இந்த பக்கம் நமக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ரைட் சைடு பாருங்க சோ பை யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம் பட் இதோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் சோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா என்னது சோ இப்போ இதுல நமக்கு இதோட width மட்டும்தான் நமக்கு தெரியும் ரைட் அதோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்ன அப்படிங்கறது தெரியாது ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும் இந்த சிலிண்டர் ஷேப்ல தான் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஹாலோ சிலிண்டரோட உள்ள கூடிய இந்த சிலிண்டர் இருக்கும் ரைட் சோ அப்ப இதோட ரேடியஸ் இந்த அளவு தான் இருக்கும் ரைட் சோ அப்ப இது வந்து ஒரு 5 மீட்டர் இது 5 மீட்டர்னா இதுவும் 5 மீட்டர் தான் இருக்கும் ஓகே சோ பட் இங்க விட்த் இன்னும் 5 மீட்டர் இருக்குிறதுனால இங்க இருந்து இந்த காண வரக்கூடிய ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் 5 + 5 = 10 மீட்டர் இருக்கும் ஓகே இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு இனி ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் சோ பாருங்க பட் ரெண்டு பக்கமும் பை இருக்கா சோ 22/7 தான் வேல்யூ சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா பட் இந்த h h எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது ஏன் அப்படினா இந்த h அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சிலிண்டரோட ஹைட் இந்த ஹைட் என்ன அப்படி பார்த்தீனா அந்த எம்பார்மென்ட்டோட ஹைட் சோ போத் ஆர் டிஃபரண்ட் சோ we can't cut ஓகே சோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் இதோட ரேடியஸ் 5 சோ 5 ஸ்கொயர் வரும் அப்ப என்ன வரும் 25 * ஹைட்டோட வேல்யூ 14 = சோ இந்த r சோ xl ரேடியஸ் 10 வருமா சோ போ 10 ஸ்கொயர் - 5 ஸ்கொயர் இன்டு ஹைட் தான் நமக்கு தெரியாது ஓகேவா சோ இப்போ நான் இத இந்த பக்கம் எழுதிக்கிறேன் இத அந்த பக்கம் எழுதிக்கிறேன் சோ இப்போ என்ன வரும் பாருங்க h * 10 ஸ்கொயர் 100 - 5 ஸ்கொயர் 25 = 25 * 4 சாரி 14 ரைட் சோ இப்போ நம்ம h நமக்கு தேவை h மட்டும் ஒரு பக்கம் வச்சி மீதி இருக்கிறத ரைட் சைடு கொண்டு போலாம் 25 into 14 divided by 100 minus 25 ना वरो 75 वरो, so 75. तो बार में 75 ला 325 का, अपो 125 then 325. So इबे 3 ला cancel करना, 4 3s are 12, then 6 3s are 18, again remaining to 6 3s are 18, so 6 6 ना वेटर को पॉइंट दे रखो. फिर अभी round off करनी है अभी इतना, 4.67 इतना माँ. சோ அப்போ அதோட ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்க 4.67 மீட்டர் சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எம்பாங்க்மென்ட்டோட ஹைட் ஓகேவா சோ ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான் சோ ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது அப்படியே டயகிராம்ல போட்டுட்டீங்க அப்படினா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்பறேன் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க மறக்காம டிஸ்லைக் பண்றதுக்கான ரீசனை கமெண்ட்ல எழுதி பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்